ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வர்ச்சுவல் கால்குலேட்டர் எப்படி யூஸ் பண்ணுறது. அதுவும் பார்த்திங்கன்னா ஸ்பெஷலி நீங்கள் எல்லோருமே கேட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கீங்க. இன்றைக்கும் இல்லை நாளைக்கும் எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு நெக்ஸ்ட் வீக்கில் சில பிரான்ச்சஸ்க்கு உங்களுக்கு எக்ஸாம் கேட் எக்ஸாம் இருக்குது. ஸோ இது ரொம்ப லேட்டாக இருந்தாலும் இந்த வீடியோ கரெக்டாக யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு சேரும் அப்படின்றத நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நாம் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த வர்ச்சுவல் கால்குலேட்டர் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, இதில் இருக்கிற வேல்யூஸ், இந்த பட்டன்ஸ் வந்து என்னென்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா டிகிரி அண்ட் ரேடியன் அப்படின்னு ரெண்டு சிம்பிள் இருக்கும். இப்போ நமக்கு அந்த க்ரீன் கலர் நமக்கு இண்டிகேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்மளுடைய வர்ச்சுவல் கால்குலேட்டர் டிகிரி மோடில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இன்கேஸ் உங்களுக்கு ரேடியன் மோடில் கன்வெர்ட் பண்ணோம், சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா, எஸ்பெஷலி இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் எலக்ட்ரிக்கல் பிரான்ச் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் பிரான்ச், நீங்கள் வந்து ரேடியன் மோடில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன செய்யணும் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த ரேடியனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், இது க்ரீன் ஆகிடும். ஸோ அது க்ரீன் ஆகுது அப்படின்னா உங்களோட கால்குலேட்டர் மோட் வந்து ரேடியன் மோடில் இருக்குது அப்படின்றத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இதில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில இம்பார்ட்டன்ஸான ஒரு விஷயம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த கிளியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். இந்த கிளியர் பட்டனை நீங்கள் எப்போவுமே வந்து ரெகுலராக நீங்கள் ஏதாவது ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வந்து ஒன்றுத்துக்கு ஒரு ட்வைஸ் இல்லை த்ரைஸ் இந்த மாதிரி மூணு முறை அந்த மாதிரி பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி நீங்கள் கிளியர் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் ஏற்கனவே மெமரியில் ஸ்டோர் ஆகிருக்கிறது, உங்களுக்கு வந்து ஆன்சர் வேறு மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அதனால் எப்போவுமே கண்டினியூஸாக சி வந்து ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் ஆரம்பிக்கும் போது சி பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். அண்ட் ஏதாவது நீங்கள் ஒரு ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கீங்க, ரிசல்ட் வரணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்மளோட கால்குலேட்டர் நார்மலாக என்ன பண்ணுவோம், ஸோ 56 × 2 = 3 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ரிசல்ட் வந்துடும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஈக்குவல் பட்டனை ஒரு முறைக்கு ரெண்டு முறை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஆன்சர் வரும். சம்டைம்ஸ் உங்களுக்கு ஆன்சர் வர்ற மாதிரி இருக்கும், சில ப்ராப்ளமில் உங்களுக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ இந்த ஈக்குவல் பட்டனை வந்து எப்போவுமே ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணி முடிச்சுட்டு வந்து ஈக்குவலாக ஒன்றுத்துக்கு ரெண்டு முறை ப்ரெஸ் பண்ணுறது நீங்கள் தான் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வர்ச்சுவல் கால்குலேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, யூஸ் பண்ணிவிட்டு வர்ற ஆன்சரை நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ரஃப் ஷீட் கொடுப்பாங்க, அந்த ரஃப் ஷீட்டில் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நீங்கள் இந்த வர்ச்சுவல் கால்குலேட்டரை நீ மினிமைஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்கிற ஆன்சர் வந்து திரும்ப உங்களுக்கு அப்பியர் ஆகாது. ஸோ அதனால் நீங்கள் இந்த கால்குலேட்டர்லாம் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணி முடிச்சிட்ட பிறகு நீங்கள் அது ஆன்சர் வந்து நோட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ மினிமைஸ் பண்ணுறத அப்போ வந்து ஆன்சரை நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மினிமைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா MCMR, MS, M+, M- அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நொட்டேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. எம்சி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். எம்சின்னா என்ன, எம்ஆர்னா என்ன, எம்எஸ்னா என்ன, M+னா M- என்ன அப்படின்றது ஒன் பை ஒன்னாக இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ எம்சி அப்படின்றது கிளியர் மெமரி அப்படின்னு அர்த்தம். எம்சின்னா கிளியர் மெமரி அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம ஏற்கனவே சேவ் பண்ணியிருக்கிற அந்த வேல்யூ வந்து கிளியர் பண்ணணும்னா எம்சி ப்ரெஸ் பண்ணலாம். எம்ஆர் அப்படின்றது ரீகால் மெமரி அப்படின்னு அர்த்தம். எம்ஆர்னா ரீகால் மெமரி. ஸோ நமக்கு வேணும்னா எம்ஆர் ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த ஆன்சர் திரும்பவும் வந்துடும். எம்எஸ் அப்படின்றது சேவ் மெமரி. ஸோ ஆன்சர் வந்து சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு எம்ப்ளஸ். எம்ப்ளஸ்னால் கரண்ட்டாக டிஸ்பிளே ஆகிட்டுருக்கிற அந்த நம்பர் அந்த மெமரியோட நம்பரோட கால்குலேட் ஆகணும், ஆட் ஆகணும் அப்படின்னா, ஸோ அதுக்கு எம்ப்ளஸ் யூஸ் பண்ணும். எம்-ன்றது சப்ராக் த டிஸ்பிளே நம்பர் ஃப்ரம் த நம்பர் இன் மெமரி. ஸோ அந்த மெமரியில் இருக்கிற நம்பரோட அதை சப்ராக் பண்ணணுன்னா எம்-ஐனஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்கே ப்ளஸ் மைனஸ்னு ஒரு சிம்பிள் இருக்குது பாருங்கள். ப்ளஸ் மைனஸ் சிம்பிள் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சது, அந்த ஆன்சர் வந்து மைனஸில் இருந்ததுன்னா ப்ளஸ்ஸாக மாற்றணும், இல்லை ப்ளஸ் இருந்ததுன்னா மைனஸாக மாற்றணும் அப்படின்னா இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் நம்ம ப்ரெஸ் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காகவே சைன் சேஞ்ச் ஆகிடும்.
இது நமக்கு தெரியும், ஸ்கொயர் ரூட்டு தெரியும், இது ஸ்கொயர் ரூட் தெரியும், இது வந்து பர்சன்டேஜ் தெரியும், இது டிவிஷன், இது மல்டிப்ளிகேஷனுக்குள்ளது, இது வந்து ரெசிப்ரோக்கல்குள்ளது, இது மைனஸ்ஸு, இங்கே இருக்கிறது ப்ளஸ்ஸு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பாயிண்டில் வரும், 0.03 அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். மீதி இருக்கிறது எல்லாமே நம்பர்ஸ், இந்த சைடில் இருக்கிறது. இப்போ நம்ம இது வரைக்கும் இருக்கிறத பார்த்துருக்கோம், ஓகேங்களா? இப்போ இந்த சைடில் பார்க்கலாம், இந்த சைடில் என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ 1 by 1 பார்க்கலாம். மோட் இருக்குது. மோட் எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு நம்பரை வந்து டிவைட் பண்ணிவிட்டு ரிமைண்டர் இருக்கு, அந்த ரிமைண்டரோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்குறதுக்காக நம்ம மோட் யூஸ் பண்ணுவோம். நம்ம ஏற்கனவே டிகிரி அண்ட் ரேடியன் பார்த்துட்டோம். இதெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சைன், காஸ், டேன், இது சைன் இன்வெர்ஸ், காஸ் இன்வெர்ஸ், டேன் இன்வெர்ஸ். இங்கே வந்து ஹெச் ஃபங்க்ஷன் இருக்குது. சைன் ஹெச், காஸ் ஹெச், டேன் ஹெச், காஸ் ஹெச் இன்வெர்ஸ், சைன் ஹெச் இன்வெர்ஸ், டேன் ஹெச் இன்வெர்ஸ், இந்த வேல்யூ எல்லாம் இருக்குது. அது இல்லாமல் நமக்கு என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். பை இருக்குது, எக்ஸ்பனன்ஷியல் வேல்யூ இருக்குது, இ என் ஃபேக்டோரியல் இ வேல்யூ நமக்கு தெரியணும் அப்படின்னா இது ப்ரெஸ் பண்ணிக்கலாம். தென் இங்கே வந்து லாகரிதமெட்டிக் வேல்யூ, லாக் பேஸ் 2 இருக்குது, இது லான் இருக்குது. லாக் லாக் அப்படின்னா பேஸ் 10 அப்படின்றது டிஃபால்ட் வேல்யூ. இப்போ உங்களுக்கு வந்து லாக் பேஸோட வேல்யூ வேறு ஏதாவது வேல்யூ வேணும்னா லாக் YX நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இ பவர் எனி வேல்யூ, இ டு த பவர் ஆஃப் வேல்யூ வரணும்னா 0.3X எடுத்துக்கலாம். 10 பவருக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். இது எக்ஸ் பவர் சம்திங் வேறு ஏதாவது நம்பருக்கு பவரில் இருக்குதுன்னா XY பவர் யூஸ் பண்ணிக்கலாம். இது கியூபு, இது ஸ்கொயரு, இது வந்து பார்த்திங்கன்னா ரூட்டுக்குள்ளே நமக்கு வந்து அந்த வேல்யூ வந்து சம் எனி நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு இது யூஸ் பண்ணலாம். இது கியூப் ரூட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ், தட் இஸ் உங்களுக்கு டிஃபால்ட்டாக பாசிட்டிவ் வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நார்மல் பேசிக் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ்லேருந்து போகலாம். அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலாக 52 × 63 இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து இன்ட்டு அப்படின்னு போடலாம். ஸோ இந்த வர்ச்சுவல் கால்குலேட்டர் ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்து ஒர்க் பண்ணாது. ஸோ இதை வந்து நீங்கள் ஒவ்வொரு போர்ஷன் பை போர்ஷன், பார்ட் பை பார்ட்டாக தான் நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் அதை கால்குலேட் பண்ணிங்கன்னா எஃபெக்டிவாக இருக்கும். ஒரேடியாக நீங்கள் பண்ணணும்னு நினைக்காதீங்க. அண்ட் எந்தளவுக்கு நீங்கள் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு கரெக்டான ரிசல்ட் வரும். ஸோ ப்ராக்கெட்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே நம்ம இந்த வர்ச்சுவல் கால்குலேட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ரொம்ப சின்ன அடிஷன்ஸ்க்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ரொம்ப பெரிய நம்மளால் கால்குலேட் பண்ண முடியல அப்படின்னா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் கொஞ்சம் நல்ல ஸ்டாண்டர்டாக இருக்கிறதுக்கான வேல்யூஸே நம்ம இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் லாக் எடுக்க போகிறேன். லாக் பேஸ் 10 இருக்கிற ஒரு வேல்யூ. ஸோ லாக் பேஸ் 10 5 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு என்ன பண்ணணும், எப்போவுமே இந்த கால்குலேட்டர் வர்ச்சுவல் கால்குலேட்டரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்பர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணணும். இப்போ லாக் 5, லாக் பேஸ் 10 வேல்யூ வந்து 5 என்ன, அதோடய வேல்யூ என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் 5 ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாங்கை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் த ஆன்சர். ஸோ 0.6989 இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ இதே லாக் பேஸ் 2 இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லாக் பேஸ் 2 5 இருக்குது அப்படின்னு பாருங்கள். அப்போ 5 லாக் பேஸ் 2 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் திஸ் ஆன்சர். லாக் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 இருக்கும். டிஸ்பிளே வரும்போது இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து லாக் பேஸில் வந்து சம் டிஃப்ரெண்ட் நம்பர் இருக்குது அப்படின்னா, ஸோ அதுக்கு எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த நம்பரை நம்ம ப்ரெஸ் பண்ணிடணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த எக்ஸோட வேல்யூ ப்ரெஸ் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து எக்ஸோட வேல்யூ 5 இருக்குது, ஒய்யோட வேல்யூ 4 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 5 ப்ரெஸ் பண்ணிவிட்டு தென் லாக் YX சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 4 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா யூல் கெட் த ஆன்சர். அடுத்து நம்ம 10 பவர் வேல்யூ இருக்குது அப்படின்னா, 10 பவர் 5 இருக்குது அப்படின்னா அதோடய வேல்யூஸ் எப்படி கால்குலேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ ப்ரெஸ் பண்ணிடணும், அதுக்கப்புறம் தான் சிம்பிள் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 10 பவர் 5, ஸோ 5 ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 10 பவர் எக்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா யூல் கெட் திஸ் ஆன்சர்.
இன்கேஸ் 10^2.5 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ 2.5 ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 10^x ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இல் கெட் த ஆன்சர். ஸோ இது வந்து 10^க்குள்ளது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இ டு த பவர் ஆஃப் எக்ஸ். இதுக்கும் அப்படி தான், இ பவர் எக்ஸை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா, சேம் வேல்யூ. இப்போ இ பவர் 2.8 அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 2.8 ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இ பவர் எக்ஸ் எழுத்துனீங்கன்னா யூ வில் கெட் திஸ் ஆன்சர். இன்கேஸ் உங்களுக்கு நெகட்டிவில் வேணும் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ 2.8 இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் ஆகிடும். இப்போ இ பவர் எக்ஸை ப்ரெஸ் பண்ணுங்கள், யூ வில் கெட் திஸ் ஆன்சர். ஸ்கொயர் பண்ணணும் அப்படின்னா, இப்போ 2.16.9 வந்து ஸ்கொயர் பண்ணணுன்னா யூ வில் கெட் ஸ்கொயர். ஜஸ்ட்டு நம்பரை ப்ரெஸ் பண்ணிவிட்டு எக்ஸ் ஸ்கொயரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்கொயர் ஆகிடும். அதே போல் எக்ஸ் க்யூப் வேல்யூ, ஃபார் எக்ஸாம்பிள் 0.235 வந்து க்யூப் பண்ணணும் அப்படின்னா, இதை நம்பரை ப்ரெஸ் பண்ணிவிட்டு எக்ஸ் க்யூப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் திஸ் ஆன்சர். ஸ்கொயர் ரூட் வந்து இங்கே இருக்குது பாருங்கள், இந்த சிம்பிள். ஸோ ஸ்கொயர் ரூட் வந்து இந்த சிம்பிள், இது ஸ்கொயர் ரூட்டு, இது க்யூப் ரூட். ஸோ ஸ்கொயர் ரூட் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கொயர் ரூட்டுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 63 இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்பர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா யூ வில் கெட் திஸ் ஆன்சர். அதே போல் க்யூப் ரூட், க்யூப் ரூட் வந்து 586. இதுக்கு க்யூப் ரூட் எடுக்கணும்னா நம்பர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்யூப் ரூட் எடுங்க. சரி, 586 க்யூப் ரூட் இங்கே இருக்குது பாருங்கள், க்யூப் ரூட் எடுத்தீங்கன்னா யூ வில் கெட் திஸ் ஆன்சர். அண்ட் இப்போ உங்களுக்கு வந்து அந்த ரூட்டுக்குள்ளே இருக்கிற வேல்யூ வந்து எனி நம்பராக இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த நம்பர் ப்ரெஸ் பண்ணால், அதாவது ரூட்டுக்குள்ளே இருக்கிற நம்பரை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ் ரூட் ஒய் இருக்கு இல்லைங்களா, அந்த நம்பரை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும்னா நம்ம இந்த நம்பரை ப்ரெஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ரூட்டுக்குள்ளே வந்து 4 இருக்குது அப்படின்னா, அந்த ரூட்டுக்குள்ளே அந்த அது என்ன சொல்லுவாங்க, இந்த 3க்கு பதில் அந்த ஒய்யோட வேல்யூ 4 இருக்குது. வேல்யூ வந்து நம்ம 5க்கு கேல்குலேட் பண்ணணும்னா ஃபஸ்ட் என்ன பண்ணணும், ரூட்டுக்குள்ளே இருக்கிற நம்பரை கேல்குலேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 5 இந்த எக்ஸ் ஒய்யோட வேல்யூ வந்து இந்த நம்பரை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒய்யோட வேல்யூ ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒய்யோட வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 4 எடுக்கிறேன். ஸோ இதோட ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 1.49. ஸோ புரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி உங்களுக்கு வந்து இப்போ இப்படி இருக்குது, 5 இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 ப்ரெஸ் பண்ணிவிட்டு 5க்கு அப்புறம் இந்த இங்கே இருக்க இந்த சிம்பிள் இருக்கு இல்லைங்களா, இந்த சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒய்யோட வேல்யூ 4 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா யூல் கெட். ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு 5 ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த வேல்யூ ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 4, சிம்பிள். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து 7 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, 7 இதோட வேல்யூ வந்து 580 இருக்குது. 580னால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், 580 நம்ம டைப் பண்ணிவிட்டு தென் இந்த சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒய்யோட வேல்யூ 7 ப்ரெஸ் பண்ணணும். ஓகேங்களா, 580 இந்த நம்பர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 7 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இல் கெட் திஸ் ஆன்சர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மேக்னிட்யூட். மேக்னிட்யூட் அப்படின்னா இட் ஆல்வேஸ் கிவ்ஸ் த பாசிட்டிவ் வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு இந்த வேல்யூ நம்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், -236 இருக்குது. இது நான் வந்து இந்த மாடுலஸ் வேல்யூ நான் கொடுக்குறேன், அந்த மேக்னிட்யூட் வேல்யூ கொடுக்குறேன்னா இட்ஸ் ஆல்வேஸ் யூஸ் த அப்சல்யூட் வேல்யூ. அப்சல்யூட் வேல்யூனால் எப்போவுமே நமக்கு என்னவாக இருக்கும்னா பாசிட்டிவில் தான் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபேக்டோரியல். ஃபேக்டோரியல் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து 7 ஃபேக்டோரியலோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நம்ம கால்குலேஷனில் 7 ஃபேக்டோரியல் இருக்கும். ஸோ 7 ஃபேக்டோரியல்னால் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட்டு இந்த நம்பர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு 7 ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே இருக்குது பாருங்கள் n ஃபேக்டோரியல் இருக்குது பாருங்கள், அதை நம்ம ப்ரெஸ் பண்ணால் போதும் n ஃபேக்டோரியல், அண்ட் தென் கிவ் த ஈக்குவல் ப்ரெஸ். ஸோ நமக்கு ஆன்சர் வந்துடும் ஃபேக்டோரியல் 7. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சைன், காஸ், டான். இது எல்லாமே உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சைன் 60 வேல்யூ நான் கேல்குலேட் பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு 60 ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிம்பிள் சைன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஈக்குவல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணால் போதும். ஸோ 60 சைன் ஈக்குவல். இதே மாதிரி தான் சைன், காஸ், டான் எல்லா ஃபங்க்ஷனுமே,
இந்த ட்ரிக்னோமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்கிறது எல்லாமே இப்படி தான். இன்கேஸ் உங்களுக்கு சைன் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், சைன் 50/20 இப்படி இருக்குது, இல்லைன்னா கொஞ்சம் வேறு ஏதாவது நம்பர் எடுக்கலாம், 28 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், சைன் ஆஃப் 50/28 இருக்குது. இது என்ன பண்ணணும்னா 50/28 போட்டுட்டு அதுக்கப்புறம் சைன் ஃபங்க்ஷன் பண்ணணும். ஸோ 50/28 ஆன்சர் போட்டுட்டு அதுக்கப்புறம் சைன் ஃபங்க்ஷன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா யூல் கெட் திஸ் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். நெக்ஸ்ட்டு பையோட வேல்யூ. ஸோ பையை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வேல்யூ கிடைக்கும், திஸ் பை வேல்யூ. இ வேல்யூ பார்த்திங்கன்னா இ இதோட ஃபங்க்ஷனோட வேல்யூ கிடச்சிருச்சு. தென் வேறு என்ன ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கோம்னா, ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ரிமைண்டர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 59/5 இதுக்கு ரிமைண்டர் நமக்கு தெரியும் 4 அப்படின்றது வரும். ஸோ அந்த இதே மாதிரி வேறு ஏதாவது காம்ப்ளெக்ஸ் நம்பராக கொடுத்தாங்கன்னா எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது 59/5 போட்டோம் அப்படின்னா நமக்கு ரிமைண்டர் என்ன வரும், 4 வரும். இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா 59 ப்ரெஸ் பண்ணிடணும், என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் பண்ணிவிட்டு மோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருங்க பாருங்க, அந்த மோடை நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த டிவைட் பண்ண அந்த நம்பர் 5 போட்டுட்டு ஈக்குவல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் இந்த இடத்துல கிடச்சிரும். இப்போ இந்த எம்ஆர் எம்எஸ்எம்சி இதெல்லாம் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஏதோ ஒரு கேல்குலேஷனில் உங்களுக்கு இந்த ஆன்சர் வந்திருக்கு, இந்த ஆன்சரை நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா, சேவ் பண்ணணும் எம்எஸ் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே டிஸ்பிளே வந்துடும் எம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் இதை கிளியர் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு அந்த மெமரி வந்து சேவ் ஆகிட்டு இருக்கும். இந்த வேல்யூவோட நான் வந்து வேறு ஏதாவது நம்பர் நான் ஆட் பண்ணணும், இல்லை ஸ்கொயர் பண்ணியிருக்கிற ஆன்சரோட இதை ஆட் பண்ணணும் அப்படின்னா, நான் ஏதாவது ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த வேல்யூ வந்து இந்த வேல்யூவோட நம்ம வந்து இதை ஆட் பண்ணணும் இல்லை மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா, மல்டிப்ளைட் வித் இப்போ எம்ஆர் இருக்குது பாருங்கள், எம்ஆர் ரீகால் பண்ண அப்படின்னா யூல் கெட் திஸ் ஆன்சர். ஸோ இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீகால். இன்கேஸ் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணணுன்னா எம்சியை கிளியர் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கிற எம் வந்து பாருங்கள் இல்லை, எம்சியை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கிளியர் ஆகிடும், மெமரி வந்து கிளியர் ஆகிடும். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் பிரான்ச்சோ இல்லை எலக்ட்ரானிக்ஸ் பிரான்ச்சோ இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பேரலல் காம்பினேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த பேரலல் காம்பினேஷனில் எப்படி இருக்கும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 1/15 + 1/21 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இதை எப்படி நம்ம இது பண்ணுவோன்னா ரொம்ப சிம்பிள் தான், நம்ம ரெசிப்ரோக்கல் எடுத்துட்டால் போதும். ஃபஸ்ட்டு வந்து 15 ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா, நான் ஃபஸ்ட்டு நம்பர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த 1/x இருக்குது பாருங்கள், இந்த 1/x, இந்த 1/x ரெசிப்ரோக்கல் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா யூல் கெட் த ஆன்சர் ப்ளஸ், அப்படியே ப்ளஸ் பண்ணுங்கள் ப்ளஸ். நெக்ஸ்ட்டு 21, அதுக்கப்புறம் 21 ரெசிப்ரோக்கல் 1/x ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இதுதான் வந்து 0.114 தான் ஆன்சர். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் போடும்போது உங்களுக்கு வேறு ஆன்சர் தான் கிடச்சிருக்கும். இதை நீங்கள் திரும்ப நான் உங்களுக்கு நோட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், 15 ரெசிப்ரோக்கல் பண்ணோம், ஃபஸ்ட்டு நம்பர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1/x ப்ரெஸ் பண்ணோம், தென் ப்ளஸ் அதே மாதிரி ப்ளஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 21 அதுக்கப்புறம் இதோட ரெசிப்ரோக்கல் 1/x போட்டிங்கன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக கேல்குலேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பாருங்கள் இங்கே ஆன்சர் வந்து வேறு ஆன்சராக இருக்குது. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறோன்னா திரும்ப ஈக்குவல் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஈக்குவல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா யூல் கெட் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இது வந்து ஆட்டோ கேல்குலேஷன் கிடையாது, அதனால் ஒவ்வொரு டைமுமே நீங்கள் ஈக்குவல் ப்ரெஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதே நீங்கள் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு நம்பர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நம்பர் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து 4.2 × 10³ இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, 10³. இந்த வேல்யூவை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா இங்கே என்ன ஸ்கொயரில் இருக்கு, க்யூபில் இருக்கோ,
ஸோ அந்த நம்பரை ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 10 power x ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த நம்பரோட மல்டிப்ளை பண்ண வேண்டியது தான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், 3 ப்ரெஸ் பண்ணிவிட்டு 3 அதுக்கப்புறம் 10 power x ப்ரெஸ் பண்ணிவிட்டு தென் மல்டிப்ளைட் வித் 4.2. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். அடுத்து உங்களுக்கு வேறு ஏதாவது காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்குது அப்படின்னா அதை எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம போட்ட அதே எக்ஸ்ப்ரெஷனை எப்படி நம்ம போடலாம், அதாவது 4.2 ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இஎக்ஸ்பி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இஎக்ஸ்பி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த 10 power நம்ம என்ன இருந்தது, 3 இருந்தது. ஸோ அந்த 3 நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா வில் கெட் த ஆன்சர். ஸோ இப்படியும் நம்ம போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட் அந்த இது பண்ணிவிட்டு 10 power எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த வேல்யூவாலையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது வேல்யூஸ் வேணும் அப்படின்னாலையும் நம்ம இதே மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு நம்பர் நான் கொடுக்குறேன், அது மைனஸ் 25 × 50 × 5 / 4 இது இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கிற மாதிரி தெரியும், பட் இது ரொம்ப சிம்பிள் தான். என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு 25 number ப்ரெஸ் பண்ணிவிட்டு தென் இங்கே சைன் சேஞ்சுக்காக என்ன பண்ணணும்னா இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா -25 ஆகிடும். தென் ஓப்பன் த ப்ராக்கெட் 50 × 5 க்ளோஸ் த ப்ராக்கெட் டிவிஷன் அதுக்கப்புறம் 4 ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல் ப்ரெஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை நான் உங்களுக்கு டைப் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், 25 அதுக்கப்புறம் இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் சிம்பிள் போட்டோம்னா -25 ஆகிடும். தென் ஓப்பன் ப்ராக்கெட், ஓப்பன் ப்ராக்கெட் எங்கே இருக்குது, ஓப்பன் ப்ராக்கெட் எடுத்துகிட்டு 50 × 5 க்ளோஸ் த ப்ராக்கெட் / 4 இப்போ ஈக்குவல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா யூல் கெட் 62.5. ஸோ -25 மைனஸ் ஆஃப் வேல்யூ இருந்து இன்ட்டு 50 × 5 க்ளோஸ் த ப்ராக்கெட் / 4. ஸோ இதில் ப்ரீவியஸில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ போட்ட நம்ம கேல்குலேஷனில் நமக்கு ராங்காக வந்திருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிம்பிளை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால தான் இருக்கட்டும் அப்படின்றதுனால நான் உங்களுக்கு அதே மாதிரி வச்சுருக்கேன் எடிட் பண்ணாமல். பிகாஸ் நம்ம வந்து ஒரு தப்பு செய்கிறோன்னா அதுலேருந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால தான் 25. ஸோ இப்போ வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இன்ட்டு, பிகாஸ் அது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது அதனால இன்ட்டு, தென் ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணுங்கள், ஓப்பன் ப்ராக்கெட் 50 × 5 க்ளோஸ் த ப்ராக்கெட் தென் டிவைட் த வேல்யூ பை 4. இப்போ ஈக்குவல் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு மைனஸ் வரும். ப்ரீவியஸில் நான் என்ன பண்ணேன்னா இந்த மல்டிப்ளிகேஷனுக்கு அந்த ஸ்டார் சிம்பிள் நான் யூஸ் பண்ணாமல் இருந்ததுனால எனக்கு கரெக்டான ஆன்சர் வரல. ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர், -1562.5 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒரு காம்ப்ளெக்ஸான நம்பர் உங்களுக்கு நான் போட்டு காமிக்க போகிறேன், அதாவது √44 ப்ளஸ் √50 ப்ளஸ் 4. அந்த கியூப் ரூட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 4 இருக்குது, இதோட வேல்யூ 75. ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்றத செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் போகிறோம், நம்பர் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம நம்பர் ப்ரெஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஸ்கொயர் ரூட் எடுப்போம், ப்ளஸ் இந்த நம்பர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கியூப் ரூட் இங்கே இருக்குது பாருங்கள் இதை எடுப்போம், தென் 75 ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒய்யோட வேல்யூ நம்ம ப்ரெஸ் பண்ணுவோம். ஸோ ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ அதை பார்க்கலாம் எப்படி போடலான்ட்டு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், 44 ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டோம், ப்ளஸ் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், 50 க்யூப் ரூட் இங்கே இருக்குது பாருங்கள் அதை ப்ரெஸ் பண்ணிட்டோம், ப்ளஸ் இப்போ 75 ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிற அந்த நம்பர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு 75, தென் இந்த ஒய் ரூட் இருக்குது பாருங்கள் அந்த ரூட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒய்யோட வேல்யூ ப்ரெஸ் பண்ணுங்கள், ஒய்யோட வேல்யூ என்ன 4.
தென் ப்ரெஸ் ஈக்குவல் யூல் கெட் த 13.26. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். அதே போல் இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதாவது 5 × 21³ ப்ளஸ் 2 × 4.8⁷ டிவைடட் பை 10⁴. இது எப்படி ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இப்போ இந்த இதுக்கே நமக்கு வந்து ப்ராக்கெட்டுக்கே வந்து ஒரு இது வேல்யூ தேவை. ஸோ அதனால் நான் வந்து டபுள் ப்ராக்கெட் எடுக்க போகிறேன், பிகாஸ் இதுக்கு மட்டுமே ஒரு ப்ராக்கெட், அதுக்கப்புறம் இதோடு ஆட் பண்ணணும். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன், ரெண்டு ப்ராக்கெட் யூஸ் பண்ணி இந்த நம்பர் ஃபஸ்ட்டு 5, இதுக்கு வந்து இன்ட்டுக்கு வந்து நம்ம ஸ்டார் தெரியும், 21³ அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண, 21 ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ் பவர் ஒய் இல்லை இந்த ஒய்யோட வேல்யூ 3 ப்ரெஸ் பண்ணிவிட்டு அகெயின் க்ளோஸ் த ப்ராக்கெட், ப்ளஸ் போட போகிறேன். ஸோ அகெயின் ஓப்பன் த ப்ராக்கெட், 2 × 4.8 ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ் 5 ப்ரெஸ் பண்ணிவிட்டு 7, இந்த க்ளோஸ் ப்ராக்கெட் வந்து ரெண்டு டைம் க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணிவிட்டு டிவைடட் பை 10⁴. 10 இந்த எக்ஸ் ஒய் இருக்குது பாருங்கள், எக்ஸ் ஒய் இப்போ இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் பவர் வந்து என்ன இருக்குது, 4 இருக்குது. இப்போ 4 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வில் கெட் த ஆன்சர். ஸோ அதை போட்டுடலாம். ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம், டபுள் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, 5 × 21 இந்த எக்ஸ் ஒய் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒய்யோட வேல்யூ என்னது, 3. தென் க்ளோஸ் த ப்ராக்கெட் ப்ளஸ் அகெயின் ஓப்பன் த ப்ராக்கெட், ஓப்பன் ப்ராக்கெட்டில் என்ன இருக்கும், 2 × 4.8 xy, then press 7, close the bracket. என்ன இங்கே டபுள் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் ப்ராக்கெட் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அப்படியே டிவைட் பை ஆன்சர் என்னது, எக்ஸ் 10⁴. அப்போ ஃபஸ்ட்டு 10 ப்ரெஸ் பண்ணிவிட்டு தென் எக்ஸ் ஒய்யில் நமக்கு ஒய்யோட வேல்யூ என்னது, 4 ப்ரெஸ் பண்ணிவிட்டு தென் ப்ரெஸ் ஈக்குவல் வில் கெட் 11.74. ஸோ இதுதான்